அது பத்தி எனக்கு எதுவுமே தெரியலங்க தம்பி. விடுதலைக்கு அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்யட்டும். மன அமைதிக்கு நிறைய கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நேர்த்தி வச்சிருக்கேன். துலாபாரம் செய்யணும் என் பொண்ணுக்கு. அப்புறம் வந்து எனக்கு தீ மிதிக்கிற இது இருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு தூக்கு வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து தீ மிதிக்கிறேன்னு வேண்டின்னு இருக்கேன் நான். அப்புறம் திருப்பதிக்கு நடந்தே வரேன்னு வேண்டின்னு இருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய இதெல்லாம் முடிக்கணும். இப்போ தாய்நாட்டில் இருந்து சொந்த நாடு விருப்பம் நாட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து வெளியுறவுத்துறை தான் எல்லா இதுவும் பண்ணணும். மத்திய அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ அவங்களுடைய விடுதலைக்கு அப்புறமாவும் அவங்க வந்து சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த முகாமில் இருக்கிறது. அதனால் வந்து இந்த முகாமிலேருந்து அவங்கள எவ்வளோ சீக்கிரம் அவங்க விருப்பப்பட்ட நாட்டுக்கு அனுப்ப முடியுமோ அந்த மாதிரி அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. ராஜீவ் கொலை குற்றத்தில் உண்மை குற்றவாளிகள்னு யார் மேலேயும் நீங்கள் சந்தேகப்பட்டு சொல்ல விரும்புகிறீங்களா? அப்படியெல்லாம் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி காட்டி கொடுக்குற பழக்கமே எனக்கு இல்லை. காட்டி கொடுத்துருந்தா நான் இந்த 32 வருஷம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தெரியல, எனக்கு தெரியல. என்னம்மா? ஆமாம் 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 கண்டிப்பாக. எனக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கலெக்டர் பேசல சொல்லியிருந்தாங்க, சம்பந்தப்பட்ட ஒரு தாய்நாட்டிலிருந்து அனுமதி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு பரிசீலிப்போம்ட்டு. அங்கே அனுமதி கிடைக்கிறது ஏதாவது சிக்கல் இருக்கா அந்த ப்ராசஸில் ஏதாவது? அது நம்மளால் நான் முயற்சிகளை செய்வோம். நாளைக்கே நம்ம எம்பசியில் போய் நான் பேச போகிறேன். அவங்க சிலோன் எம்பசியில் போய் நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்ப்போம். அது எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து முன்னாடியே ஜெயக்குமாரையும் பயசையும் பார்த்து எம்பசிக்காரங்க சொன்னாங்களாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அங்கே வாங்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதெல்லாம் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்றாங்க. ஆனால் இப்போ வந்து இலங்கையில் ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்குது. அங்கேருந்தே அகதிகளாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா மக்கள். அப்படி இருக்குச்சே, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கே போகிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி தான் இருக்கு. அவங்க ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு தம்பி. முன்ன மாதிரி இல்லை இப்போ பிரசன்ட். முன்னாடி வந்து வடநாட்டு சைட்லலாம் வந்து 14 வருஷம் முடிச்சுட்டாங்கன்னா கரெக்டாக அனுப்பிச்சிருவாங்க. வெளியில் அவங்களுக்கு போர்டுன்னு சொல்லிட்டு அறிவுரை கழகம் வைப்பாங்க, அது மாதிரி அமைச்சிருவாங்க. நம்ம இதில் வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம், முன்னெடுத்தோம். ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ வந்து வேறு விதமான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்காங்க. ஒரு நீதிபதியை வச்சு அவங்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது கீழே சில உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த வழக்குகளை பரிசீலித்து ஆராய்ந்து எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர், ஒன்று ரெண்டு பேருக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு. மூன்று நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க உங்க மனநிலை எப்படி இருந்தது? அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த கேஸை பற்றி தான் கேட்பாங்க. கேட்டாங்க, என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொன்னேன். அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். மீண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து அவங்க 4 பேரையும் சந்திச்சிருக்கீங்க. அந்த சந்திச்ச அந்த பேச்சுகள் அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? யார் 4 பேரையுமா? இல்லை, இப்போ உள்ள பக்கம் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ 4 பேருக்கு வந்து எங்களுடைய ஆறுதல் நிறைய தேவைப்பட்டது அவங்களுக்கு. அவங்கள ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஆறுதலும் நாங்கள் முன்னெடுக்க போகிற விஷயங்களையும் சொன்னப்புறம் கொஞ்சம் இப்போ நாங்கள் வர்றாச்சு கொஞ்சம் ஓகே அவங்கெல்லாம். நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எனக்கு அப்புறம் என்ன எனக்கு குறை?